விரைவு செய்திகள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 16 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 16 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த செய்தி கேட்டு தாம் துயருற்றதாகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் புரேவி புயல் காரணமாக 11,730 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக வேளாண் துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேதம் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் 30% முடிவடைந்துள்ளதாகவும் 33% மேல் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் கிடைக்க பரிந்துரை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தற்சார்பு இந்தியாவுக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளூர் பொருட்களை வாங்குவோம் என்ற பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று தீபாவளி பண்டிகை காலங்களில் காதிப் பொருட்களை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ஆண்டு தீபாவளி விற்பனையை விட 300% அதிகரித்து சாதனை படைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அகர்பத்தி, மெழுகுவர்த்தி, தேன், பருத்தி மற்றும் பட்டுத் துணிகள் உள்ளிட்ட காதிப் பொருட்கள் கொரோனா தொற்று காலத்திலும் அதிக அளவில் விற்பனையாகியுள்ளன. நாட்டில் சுகாதார மதிப்பீட்டை அதிகரிப்பதற்கான இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தின் உத்தரவின் பேரில் சுகாதார மதிப்பீட்டு தணிக்கை முகமைகளை அதிகரிக்கும் திட்டத்தை இந்திய தர கவுன்சில் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரி அருண் சிங்கால் கூறுகையில், நுகர்வோர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் உணவுப் பொருள் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மத்தியில் இணக்கத்தை வளர்ப்பதற்கும் இத்திட்டம் முக்கிய கருவியாக அமையும் என்று கூறினார். தமிழக அரசு மேற்கொண்ட முதலீட்டாளர்கள் மாநாடு அனைத்தும் பயனற்ற வகையில் அமைந்துவிட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை கலைக்கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட அவர், வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெறக் கோரி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் தமிழக அரசு எதனையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் மூலம் மலை கிராமங்களுக்கு தரமான சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக தருமபுரி மக்களவை உறுப்பினர் எஸ் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தூள்செட்டி ஏரியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தருமபுரி மாவட்டத்தில் வாசாத்தி முதல் கலசப்பாடி மலை கிராமம் வரை சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 3 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான உடைந்த கொம்பன் யானையை பிடிக்க முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் டாப் ஸ்லிப் சிறப்பு பயிற்சி முகாம்களிலிருந்து 3 கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்டு தேடும் பணிகள் தொடங்கியுள்ளன. மேலும் 3 மருத்துவக்குழுக்கள், 4 வனக்குழுக்கள் மற்றும் 2 ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை விமான நிலையத்தில் துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து வந்த 8 பயணிகளிடம் அதிகாரிகள் சோதனை செய்ததில் பற்பசை மற்றும் நீளமான பிளாஸ்டிக் உறைகளில் தங்கத்தை மறைத்துக் கொண்டு வந்தது தெரியவந்தது. 1 கிலோ 260 கிராம் எடை கொண்ட தங்கத்தின் மொத்த மதிப்பு 63,47,000 ரூபாயாகும். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.